டிஸ்டர்பன்ஸ் சொல்றோம். இப்ப இந்த ரூமடாய்டு டிசீசஸ் பத்தி விழிப்புணர்வுக்காக நிறைய நோய் பத்தி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விழிப்புணர்வு மாசமா கொண்டாடுறாங்க. இந்தியன் ரூமடாய்டு அசோசியேஷன் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் மந்த்னு சொல்றாங்க. அதாவது இந்த நோய் பத்தின விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் தான் இதோட முழுமுதல் நோக்கமாக இருக்குது. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம எந்த நோய் பத்தி பேச போறது இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதில் தான் இந்த பதிவு பண்ண போறேன். மீனா அப்படின்றாங்க, ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது இந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை கண்டுபிடிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பேஷண்ட சொல்லும் போது மெஜாரிட்டி பேர் முக்காவாசி பேர் கேட்கற காமன் குவஸ்டின் வந்து எனக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த நோய்க்கான காரணம் என்ன, எனக்கு எதுக்கு இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரெலவெண்டான குவஸ்டின், அதுக்கான பதில் தான் இந்த பதிவு. இப்போ இந்த நோய் வந்து இதில் இந்த ரூமடாய்டு டிசீஸில் நிறைய வகையான நோய்கள் இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்குது, அதில் நிறைய சப்பிரிவுகள் இருக்குது. இப்போ பொதுவான காரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த பொதுவான காரணத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. ஒன்று வந்து மாற்ற முடியாத காரணங்கள், இன்னொன்று வந்து மாற்ற முடியாத காரணங்கள். அது என்ன மாற்ற முடியாத காரணங்கள் பார்த்தீங்கன்னா, வயசு ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமடாய்டு டிசீஸ் ஆட்டோமிக் டிசீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ்டு அடல்ட் தான், ஒரு மிடில் ஏஜ்னு சொல்கிறது வந்து 20-50 இந்த ஏஜுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் காமனாக வரும். ஸோ அந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு இந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய, சரிங்களா? அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு இந்த நோய் வர வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், குழந்தைகளுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அடல்ட்ல இருக்க எல்லா ரூமடாய்டு டிசீஸ்க்குமே குழந்தைங்களுக்கும் அதுக்கான ஈக்குவலன்ட் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. தசைவாதமும் சரி, இல்லை வந்து முடக்குவாதம் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு 10 அடல்ட்டுக்கு வருது அப்படின்னா 2 குழந்தைகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து குழந்தைகளுக்கும் வரலாம், பட் அதுக்கான வாய்ப்பு கம்மி. காமனான ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 20-50 வயசுக்குள்ள இந்த நோயோட வெளிப்பாடு வந்து வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது காரணம், ரெண்டாவது ஒரு மாற்ற முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான், அதாவது ஃபீமேல் செக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெண்களுக்கு வந்து இந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அதிகம்னு சொல்லலாம் வந்து ஆண்களை விட. வந்து இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கிற ஹார்மோன் சொல்லுவோம், அதாவது ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன் வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஹார்மோன், இது தேவைப்படுற ஒரு ஹார்மோன் தான், வந்து பல பேர் இந்த ஹார்மோன் தேவை. ஆனால் இந்த ஹார்மோன் சில நேரம் என்ன பண்ணும், சில பேருக்கு வந்து அவங்களுடைய வெள்ளையணுக்களை வந்து தூண்டிவிட்டு அவங்களோட உடல் உறுப்புகளை பாதிப்பு செய்ய வைக்கும். ஸோ அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான் வந்து இந்த வேலையை செய்யும், சரிங்களா? இப்போ இதெல்லாம் சொன்ன பிறகு எல்லாரும் கேட்கறீங்க, அப்போ இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதா, எதுவுமே மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டால், இல்லை மாற்ற முடிகிற காரணங்கள் சில காரணங்கள் இருக்கு. இப்போ அதில் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடுதலும் தண்ணி பழக்கமும், அதாவது குடிப்பழக்கம் தான் ரொம்ப வந்து காமனான ரீசன். இப்போ ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் பாதிப்பு மட்டும் கொண்டு வராமல் இந்த முடக்குவாதம் வர வாய்ப்பு இருக்கவங்களுக்கு அந்த நோயோட வீரியத்தை ரொம்ப ஜாஸ்தி பண்ணி விட்டுரும், அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த நோய் வரதுக்கான வாய்ப்பையும் பண்ணி வச்சிடும். இந்த ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம், அது வந்து கண்டிப்பாக இந்த ஆட்டோமிக் டிசீஸ்க்கு வந்து ஒரு வந்து வரதுக்கான வாய்ப்பை வந்து ஜாஸ்தி பண்ணிடும். இப்போ இந்த குடிப்பழக்கம் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழ்வாதம்னு சொல்லுவோம், கவுட்னு சொல்லுவோம், இந்த கால் கட்டுக்கிறது தான் அவங்களுக்கு வழி இருக்கும். அந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த தனிப்பழக்க இருக்கவங்களுக்கு வந்து அந்த நோய் ரொம்ப தீவிரமாக இருக்கும், அது வந்து மூட்டுகளில் பாதிப்பு வர வாய்ப்பு நிறைய ஜாஸ்தி பண்ணிவிடும். இப்போ இந்த ரெண்டு காரணங்கள் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், இது வந்து உணவு முக்கியமான காரணம், சரிங்களா? இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் கொண்டு வராமல் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உடம்புல இருக்க வெள்ளையணுக்களையோட தீவிரத்தையும் மாற்றி விட்டுரும். ஸ்ட்ரெஸ் வந்து இந்த நோய்களோட தீவிரம் மற்றும் அந்த நோய்களோட அறிகுறிகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்பையும் செஞ்சிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைச்சோம்னா இந்த நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நாலாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன், ஒபிசிடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடல் பருமன்றது ஜஸ்ட் ஒரு கொழுப்பு மட்டுமே ஒரு பார்க்கறதுக்காக ஒரு உடல் பருமனாக மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் டுவர்ட்ஸ், அதாவது வந்து நிறைய வந்து நம்ம வெளிநிலைகள் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செய்யறதுக்கு வந்து இந்த ஒபிசிட்டி வந்து வழி செஞ்சிடும். அதாவது இந்த ஒபிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல இருக்க பல உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைலண்டாக வந்து இது டேமேஜ் பண்ணும். ஸோ உடல் பருமனை குறைக்கிறது கண்டிப்பாக ரொம்பவே நல்லது. பர்டிகுலராக ஆட்டோமிக் டிசீஸில் உடல் பருமனை குறைக்கும் போது அவங்களோட நோய் தீவிரம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இப்போ கடைசி காரணம், இதை மாற்ற முடியாத காரணம் அஞ்சாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவங்களோட விட்டமின் டி லெவல். அதாவது விட்டமின் டின்றது ஒரு நல்ல விட்டமின், அது வந்து நம்ம உடம்புல நிறைய விட்டமின் இருக்கு. அதில் விட்டமின் டி குறிப்பாக சொல்லணும்னா வந்து விட்டமின் டி குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த ஆட்டோமிக் டிசீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்க அதை கரெக்ட் பண்ணும்போது அந்த தீவிரத்தை நம்ம குறைக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மாற்ற முடியாத காரணங்கள் நம்ம எதுவும் பண்ண முடியாது, பட் மாற்ற முடிகிற காரணங்கள் குடிப்பழக்கம், ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் உடல் பருமன், ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் விட்டமின் டி குறைபாடு, இதெல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணும்போது இந்த நோய்க்கான தீவிரத்தை நம்ம குறைக்க முடியும். இந்த நோயிலிருந்து அவங்க வந்து கட்டுப்படுத்தி அவங்க நேர் நார்மல் லைஃப் ட்ரீட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.